अनेक ये आविकुरे वल्लमे नाडुवरे वेड उलग कार्यत्तिल रोम्ब नाटम एंगे पोनाल इदुक्कु जेबिंग अदुक्कु जेबिंग इंदे व्यादि अंदे व्यादि इंदे प्रच्चन अंदे प्रच्चन पिशासु नम्मै इंदे नोक्कत्तै ஆவிக்குரிய காரியம் மேலான காரியத்தின் மீது வைக்க விடாதபடி உலக காரியத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்தும்படி பிசாசு செய்து விடுகிறான். உலக காரியத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான். சுகம் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், கடன் பிரச்சனை மாற்றுவார், தேவைகளை சந்திப்பார், நம்முடைய குடும்பத்தை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதிலே நம்முடைய கண்கள் பதிந்து விடக்கூடாது. நாம் பரலோகத்திற்குரியவர்கள். பூலோகத்திலே நம்ம தற்காலிகமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். அல்லேலூயா. எவ்வளவு நாள் வாழ முடியும்? 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் கிருபை கூட்டி கொடுத்தா 90 அல்லது 100, அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. கொஞ்ச நாட்கள் தேவன் நமக்கு கொடுத்த நாட்கள். நித்திய காலமாய் நிரந்தரமாய் நாம் இருக்க போகிற இடம் பரலோகத்தில தான். அங்கே தேவன் நமக்கு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அங்கதான் தேவ சந்நிதியில போய் நம்ம ஒரு நாள் நிற்க வேண்டும். அப்ப நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே பரலோகத்திலே பதிந்திருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே தேவ சந்நிதானத்திலே பதிந்திருக்க வேண்டும். ஐயா, இந்த உலகத்தில் எப்படியும் இருக்கட்டும், ஒரு நாள் நான் கண்ணை மூடினால் தேவ சந்நிதியில் போய் நிற்க வேண்டும். அதிலே நம்முடைய இருதயம் பதிந்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒரு நாள் தேவ சந்நிதியில் வந்து சீயோனில் நிற்க வேண்டுமானால் பலத்தின் மேல் பலனடைய வேண்டியது அவசியம். என்றால் அதற்குள் கடந்து போகிற பாதை கரடு முரடான பாதை, சுலபமாய் போய்விட முடியாத உலகத்திலே நாம் அந்த பரலோக பாக்கியத்திற்குள்ளே சென்று விடாதபடி சாத்தான் பலவிதமான தடைகளை கொண்டு வருகிறான், போராட்டங்களை கொண்டு வருகிறான், நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான். சீயோனுக்குள்ளே நாம் போய்விடக் கூடாது, தேவ சந்நிதியிலே போய் நின்றுவிடக் கூடாது. போகிற வழியிலே நம்ம எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும், நரகத்தின் அக்னிக்குள் தன்னோடு கூட அழைத்து செல்ல வேண்டும் என்று அவன் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கொண்டு இருக்கிறான், போராடி கொண்டே இருக்கிறான். ஆகவேதான் நம்ம போராட்டத்தை சந்திக்கிறபடியால் நாம் பலத்தின் மேல் பலனடைய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து நிற்பார்கள். அதுக்குத்தான் இந்த பலன், அதற்குத்தான் இந்த வல்லமை. ஆகவே நம்முடைய இருதயம் பரலோகத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் பரலோகத்தில் பதித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தின் ஏக்கம் பரலோகமாக இருக்க வேண்டும்.